வணக்கம்ங்கா. வணக்கம். அத எப்படிங்க பாம்பு பொத்துக்குள்ள கை விட்டு பாம்பு புடிச்சிங்களா கடிச்சறாதீங்களா? தமிழ்ல கொம்பேரி மூக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க, ரொம்ப சாதுவான பாம்பு தான், அதனாலதான் கையில பிடிச்சாங்க, வேற எந்த பாம்பு பிடிச்சிருக்க மாட்டாங்க. எங்கேனே தெரியல ப்ரோ, நல்லா இங்கதான் பல்லு குச்சி உடைக்க வருவேன் தெரியுமா? அது எதுவும் பண்ணாது ப்ரோ, அது காணாது. முட்டையா தூக்கி விசிறிட்டியா? இல்ல விட்டுட்டுதான் எங்க இருக்கு அப்படின்னா அந்த சேஃபா அந்த பாம்பை விட்டாச்சு, ஆனா எங்க போச்சுன்னு தெரியல. இப்போ மேல அப்படி ஏறும் போயிருந்தாது. என்ன தெரியுது அப்படின்னா, வீட்டுக்கு பாம்பு வந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு அடிக்காதீங்க, அது ரொம்ப சாதுவான இருக்கும். அதுக்கும் குழந்தை குட்டிகளா, அதுக்கும் குழந்தை குட்டிகளா இருக்கும், அதுக்கும் ஒரு ஃபேமிலி இருக்கும். ஸோ அதனால மேக்சிமம் எந்த உயிரினத்தையும் கொல்லாதீங்க. என்னால நம்பவே முடியல தல, அத வந்து கையில பிடிப்பேன் அப்படின்னு. ஓகே, பாம்பு விட்டாச்சு. நீங்களும் வந்து எந்த உயிரினத்தையும் மேக்சிமம் கொல்லாதீங்க, அதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை குட்டியெல்லாம் நிறையா இருக்கும். அண்டு நீங்கள் ஒன்று என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பாம்புகள் தான் வந்துட்டு உலகத்திலேயே ரொம்ப சரியான மிருகம். தெரிஞ்சுக்கங்க, இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அதுவும் ஒரு உயிர் தான். மேக்சிமம் வந்தால் அதை எப்படியாவது வீட்டை விட்டு துரத்த பாருங்களே தவிர அதை வந்து அடித்து கொள்வது அது இனிமேல் வேணாம். எந்த உயிரினங்களையும் கொல்லாதீங்க. இதே பழைய மூவிஸ்லாம் பார்த்துருப்பீங்க, அதோட ஃபேமிலி பாம்போ நீங்கள் கொண்டுட்டீங்க அப்படின்னா அதோட அம்மா பாம்போ இல்லை அதோட பொண்டாட்டி பாம்போ வந்து உங்கள் ஃபேமிலியே கொள்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதுக்கு, ஜஸ்ட் ஃபார் ஃபன் தான். அதே மாதிரி நீங்கள் எந்த இதையும் வந்துட்டு எந்த உயிரினத்தையும் துன்புறுத்தாதீங்க. மேக்ஸிமம் மற்ற மிருகங்களை கொள்றத அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்கள் வீட்டுக்கு பாம்பு உரமாக ஊற்றி, இதே மாதிரி உங்கள் வீட்டில் பாம்பு பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க.